ஹலோ நண்பீஸ், வணக்கம் சொல்லி தையல் தேடல்கள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செஞ்சு காட்ட போகிறேங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் வாங்கி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நான் வந்து பெரிய பெரிய பூவாக இருந்தது அதை கைகளாலே உரிச்சு எடுத்துட்டேன். இதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நாலஞ்சு முறை கழுவி எடுத்துட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் காஞ்சி வந்ததும் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் அது கூட சேர்த்திக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைகள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இது நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வணங்கினதும் நம்ம இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து வணக்கினதும் ஒரு 6 பல் பூண்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. பூண்டு சேர்த்தும் பொழுது இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. வாசனைக்காக நல்லா ஃப்ளேவர் தரும், அதுக்காக இது போட்டிருக்கேங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ திருப்பி விட்டுக்கணுங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம இதை மறுபடியும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் உங்களுக்கு நல்லா சிவந்து வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இது கூட நம்ம காரத்துக்காக 1 டீஸ்பூன் குறுமிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. குறுமிளகுத்தூள் சேர்த்து செய்யும் பொழுது இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது போடுறதுனாலும் போடலாம். ஆனால் நான் பெப்பர் சுவை வேணும் அப்படிங்கிறக்காக வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திருக்கேன், வேறு எதுவுமே சேர்த்துலைங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த 2 கொத்து கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. இதையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு இதை வணக்கி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்னு. இதில் நம்ம சேர்த்திருக்க பூண்டு கரம் மசாலா கருவேப்பிலை மற்றும் மிளகுத்தூளோட வாசம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கட்டாயமாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.